Hello, everybody. Yeah, this is Lokesh Vijay. SRM ramapuram video போட்டு அதை பற்றி நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி கேட்டு அவங்களுக்குலாம் காலேஜ் சந்தாச்சு இப்போ எல்லாம் சில்லாக போயிட்டுருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் ரீல்ஸில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் ரீச் ஆகிடுவேன். நிறைய பேர் வந்து ஈஸ்வரி காலேஜ் பற்றி சொல்லுங்க, ஈஸ்வரி காலேஜ் பற்றி சொல்லுங்கன்ட்டு ஒரு 100 பேருக்கு மேலே கேட்டாச்சு. ஆனால் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா எனக்கு தெரியாது உண்மையாகவே. அங்கே வந்து என் ஃப்ரெண்டு ஸ்கூல்மேட் வந்து சஞ்சய் படிக்கிறான். அவன் படிக்கிறேன்னு சொன்னாங்க, பட் எனக்கு அந்த டைம் வந்து ஸ்ட்ரைக் அவ்வளோ ஓகே உங்ககிட்ட நம்ம கேட்போம் அப்படின்ட்டு அன்றைக்கி வந்து போகும்போது தான் பார்த்தா அது அந்த பார்த்தோம் நான் காலேஜில் எப்படி 1 வருஷம் ஆச்சு வந்து, ஆனால் இப்போ தான் பார்த்தோம். ஸோ அப்போ தான் கேட்கலான்ட்டு கேட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னா அதுக்கு சஞ்சய் தான் காரணம். ஸோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு சஞ்சய், ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், ஆனால் இந்த ஈஸ்வரி காலேஜ் பசங்க என்னை வந்து குழப்பனிங்க பாருங்கள் டிஎம்மில் ஒரு செகண்டில் ஆடி போயிட்டேன். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ராமாபுரமில் ஈஸ்வரி இருக்குது, ஈஸ்வரி காலேஜ், ஓகேவா? ஈஸ்வரி இங்கே பக்கத்துலேயே எஸ்ஆர் ராமாபுரம் இருக்குது. இந்த எஸ்ஆர்எம் ராமாபுரமுக்கும் ஈஸ்வரிக்கும் சம்மந்தம் கிடையாது, இது தனி அது தனி. இது வந்து எஸ்ஆர்எம் ஈஸ்வரின்னு சொல்லுவாங்க தவிர ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், இது எஸ்ஆர்எம் ராமாபுரம், ஓகேவா? நிறைய பேர் என்னை எப்படி குழப்பினாங்கன்னா, ப்ரோ நான் எஸ்ஆர்எம் ராமாபுரத்தில் தான் ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்கேன், பிடெக் சிஎஸ்சிக்கு எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கண்ணா. எனக்கு 1 செகண்ட் ஒன்றும் புரியல. டி இன்னும் ஸ்டார்ட் பண்ணியே 1 மாதம் ஆக போதேடா, இவனை ப்ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரோன்ற ப்ரோ, இல்லை எனக்கு மெசேஜே வரல ப்ரோ, இல்லை ப்ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ற. அதுக்கப்புறம் அவன் வந்து ஏதோ ஃபோட்டோ தரும்போது தான் தெரியுது அவன் ஈஸ்வரி காலேஜ்ட்டு. இந்த மாதிரியே ஒரு 20 பேருக்கு மேலே வந்து குழப்பினாங்க எஸ்ஆர்எம் ராமாபுரம், அது தனி அது டீம்டு, இது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரும். ஸோ எஸ் ஈஸ்வரி இன்ஜினியரிங் அது தனி, ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, பட் பக்கத்து பக்கத்தில். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாக அப்படின்ட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் தயவு செஞ்சு டெக்ஸ்ட் பண்ணுறாதீங்க. ஏன்னா எனக்கும் அவ்வளோ தான் தெரியும், நானும் வேறு ஒருத்தக்கிட்ட கேட்டால் சொல்கிறேன், நான் இவ்வளோ சொல்கிறது மட்டும்தான் எனக்கும் தெரியும். வேறு என்ன டவுட்னா கேளுங்க. ஆனால் இந்த ட்ரெஸ் கோட் இப்படியா அப்படியா, நான் இந்த சொன்னதையே வந்து அந்த இடத்துல கேட்கக்கூடாது, இதெல்லாம் உண்மையாக. ஏன்னா இந்த ராமாபுரம் எங்கள் கேம்பஸ் பசங்களாம் நிறைய பேர் அப்படி தான் உயிரை எடுத்துட்டானுங்க, அப்புறம் ட்ரெஸ் கோட் சொல்லுங்க இதை கொடுங்க, அப்போ வீடியோ போட்டு வந்திருப்பாங்க, திரும்பி அதெல்லாம் உண்மையானு கேட்பானுங்க. ஸோ அதெல்லாம் வேணாம், நான் காலேஜை பற்றி கேட்டதை இங்கே சொல்லிட்டுறேன். உங்களுக்கு அதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓப்பனிங் டேட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டு இருக்கீங்க. ஓப்பனிங் டேட் வந்து உண்மையாக சொல்லப்போனால் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து அனுப்புவாங்களாம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மட்டும்தான் அனுப்புவாங்களாம். போன வாட்டி அப்படி பண்ணது, இந்த வாட்டி அப்படி சொன்னால் ஹாஸ்டலஸுக்கு வந்தால் சீக்கிரமாக போகுமா, மேபி அக்டோபர் ஆகத்துக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை இந்த செப்டம்பர் 11 கூட தரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தெரியல, பட் அக்டோபரில் கன்ஃபார்ம் தர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை இப்போ நம்ம காலேஜ் உள்ளே போவோம். காலேஜோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 8:15 to 3:45. பிரேக் டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:55 to 10:10 வரைக்கும் பிரேக்கு. அதுக்கப்புறம் லன்ச்சு, லன்ச் வந்து எப்போனா 12:40 to 1:30 வரைக்கும் லன்ச்சு காலேஜ் டைமு, அடுத்தது பிரேக்கு, அதுக்கப்புறம் லன்ச் பிரேக்கு. இந்த டைம் தவிர்த்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹவர்ஸ்லாம் இருக்காது, அந்த மற்ற இடத்துல கண்டினியூஸாக கிளாஸஸ் நடந்துகிட்டே தான் இருப்போம். எப்படின்னா லைப்ரரி இந்த மாதிரிலாம் அவசிச்சுனா நீங்கள் லைப்ரரி போகிறதுனா போகலாம், இல்லை போகணும்னா விட்டுலாம், பட் ஃப்ரீ ஹவர்னு ஒன்று கிடையாது, ஓகேங்களா? செகண்டு மாறினாச்சலோ நீ இங்கே தான் வருவன்ட்டு எனக்கு தெரியும். ட்ரெஸ் கோடு, ட்ரெஸ் கோடில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஷர்ட் வந்து கண்டிப்பாக நாட்டில், ஓகேங்களா? ஷர்ட் வந்து நீங்கள் வந்து ஃபார்மல் ஷர்ட்டு, பிரிண்டட் ஷர்ட்ஸு, என்ன வேணால் போடலாம், ஷர்ட்ஸ் தான் நீங்கள் என்ன போகலாம். இந்த டி ஷர்ட்டு, ஊதி இதெல்லாம் வந்து போடக்கூடாது. அதுக்கப்புறம் ஜீன்ஸ் வந்து போடலாம், ஜீன்ஸ்லேயே வந்து டீசெக்டான பிளெயின் ஜீன்ஸாக போடணும். நீங்கள் பாட்டு கிழிச்சிட்டு வரது, இல்லை ரொம்ப டார்க்காக வரது, டிசைன் போட்டு வரது, அதெல்லாம் போடாது. நான் டீசெண்டான ஜீன்ஸ் வந்து போடலாம், ஓகேங்களா? இதுவும் வந்து டிபார்ட்மெண்ட் பொறுத்து மாறும், பட்டு நீங்கள் போக போக உங்களுக்கே தெரியும். அதுக்காக இல்லை ப்ரோ, அதுக்காக இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரோ நான் இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி அப்படிலாம் கேட்காதீங்க. இப்போ அவங்களுக்கும் அது செமஸ்டர் போயிட்டுருக்கு, பிஸியாக இருக்குது, அவங்களும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போவோம், ட்ரெஸ் கோட் வந்து சொல்லியாச்சு. கேர்ள்ஸுக்கு வந்து ஃபார்மல்ஸ் தான், கேர்ள்ஸ் வந்து ஜீன்ஸ் அதிகமாக போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து ஐடி கார்டு மஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு வந்து கொடுக்குறது 3 மாதம் ஆகும், ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க, பட் போக போக நீங்கள் வந்து லேட்டாக போனீங்க அப்படின்னா வெளியே ஸ்டாஃப்ஸ்லாம் நிற்பாங்க, அவங்க வந்து உங்களோட ஐடி கார்டை வாங்கி வச்சுப்பாங்களாம், உங்களோட ஐடி கார்டை வாங்கி வச்சு தர மாட்டாங்க. அந்த மாதிரி கிளாஸுக்கு வந்து ஒரு 5 to 10 minutes ஸ்கூலில் கிளாஸுக்கு போயிடணும், ஸ்டார்ட் ஆகும், லேட்டாக போனால் பரவாயில்ல, பட் அதுக்கு மேலே போனால் அட்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஒரு சில ஃபேக்கல்டிஸ் போட்டுருவாங்க, ஒரு சில ஃபேக்கல்டிஸ் போட மாட்டாங்க, பட் 5 to 10 minutes நீங்கள் லேட்டாக போனால் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட் என்னன்னு சொன்னாங்கன்னா, ஈஸ்வரில் இருக்கவங்க எஸ்ஆர்எம் கேம்பஸ்க்குள்ள அதிகமாக வரக்கூடாது. ஒரு சில பிளாக்ஸில் அட்மின் பிளாக் இருக்குது, அதெல்லாம் ஆகுது, அங்கெல்லாம் வரமாட்டாங்க, பட் எஸ்ஆர்எம்ல இருக்கவங்க அங்கே போகலாம், ஏன்னா அவங்களுக்கு அங்கேயும் கிளாஸ் இருக்குது. ஸோ ப்ளூ கலர், ரோஸ் கலர் இந்த மாதிரி ஐடி கார்டு போட்டிருக்கோம், இங்கே வாங்க போகலாம். பட் ஈஸ்வரிங் காலேஜில் நீங்கள் வந்து அந்த கேம்பஸ்குள்ளே தான், ஊருக்குள்ளேயே தான் இருக்கணும். இந்த ஐடி கார்டு போட்டிருக்கவங்க அங்கே போகிறாங்களே அப்படின்ட்டு நீங்களும் போயிடக்கூடாது, போனால் எதுவும் பண்ண மாட்டாங்க, பட் வாங்க பண்ணுவாங்க, அது வேணாம், முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுனால தெரியா. அதுக்கப்புறம் இப்போ படிப்புக்கு வருவோம், படிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்னல் மார்க் வந்து 40னா ப்ரெசன்டேஷனு, சிஎஸ் கேட் டெஸ்ட்டு, கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு 1, 2, 2 வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு 40 வரும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டர்னல் மார்க் வந்து 60.
அதுக்கப்புறம் ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் மந்த்லி டூ ஈவெண்ட்ஸ் இல்லை த்ரீ ஈவெண்ட்ஸ் ஆகிட்டு நடந்துடும் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஜான்வரி வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஈவெண்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து ஸ்வாகத் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. இப்போ வைக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் போனதுக்கப்புறம் ஸ்வாகத்தும் நடக்கும். போன வாட்டி அதுக்கு வந்து ஆர்ஜி பாலாஜி வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. அது கல்ச்சுரல்ஸ் வந்து டேலண்ட் ஷேன்னு ஒன்று நடக்கும். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டூ மே இந்த மந்த்துக்குள்ளே வந்து நடக்கும். அதுவும் நல்லா பயங்கரமாகவே இருக்கும். பட் கேடிஆர் கூட நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. அது வந்து பெரிய கேம்பஸ் நிறைய பேர் இருந்தாலும் அந்த அளவுக்கு இங்கே மாசம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் இங்கே இருக்க அட்மாஸ்பியருக்கு இங்கே இருக்க வந்து இடத்துக்கு ஓகே. அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரிக்டான டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஈஸ்வரி காலேஜில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ட்ரிபிளி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் மாட்டிக்கினார் ஒருத்தர் இவரை காப்பாற்றணும் கருத்தர் அந்த மாதிரி தான் ஸ்ட்ரிக்டான டிபார்ட்மெண்ட்ஸ். அடுத்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. இருக்கிறதுலே ஜாலியான டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இருந்து பார்த்தீங்கன்னா ஐடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முக்கியமாக இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸில் வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்து பேசலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக பேசலாம். ஃபோன் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் கிளாஸ் நடத்தும் போது கிடையாது, சைலண்ட்டில் போட்டுடணும். அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்து தனித்தனியாக உட்காரணும், அதை பக்கத்தில் உட்காரணும், உங்களுக்கு டவுட் வரும். இப்படிலாம் டவுட்டு வரும் அப்படின்றத எனக்கு எங்கள் ராமபுரம் கேம்பஸ் பர்சன் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்குறதா தெரியுது. பட் அது வந்து வர ஃபேக்கல்டிஸை பொறுத்து காலேஜ் ரூல்ஸ் போய் தனித்தனியாக தான் உட்காரணும். பட் ஒரு சில எங்களுக்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்க ஓகே உட்காருங்க அதாவது பிரச்சனை இல்லைன்றாங்க. பட் ஒரு சிலவங்க வந்து தனித்தனியாக உட்கார ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அது உங்களுக்கு வர ஃபேக்கல்டிஸ் பொறுத்தது. அதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லா ஈவெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஐடி கார்டு வந்து நீங்கள் முக்கியமாக எடுத்துகிட்டே போகணும். ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகலாம், கண்டிப்பாக அவங்க வந்து உள்ளே சேர்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் வந்து 75% வந்து கம்பல்சரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. கேன்டீன் வந்து அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ராமபுரம் ஈஸ்வரிக்கு வந்து ஒரே கேன்டீன் தான், கீழே வந்து வெஜ்ஜு மேலே வந்து நான்வெஜ் இருக்கும். அதான் எங்களுக்கு வந்து 11:30 to 12:20 உங்களுக்கு வந்து 12:45 to 1:30 அதான் அதுவே கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு பிறகு நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து காலேஜ் வந்து என்ன டைமிங் பார்த்திங்கன்னா 8 to 3:40. பட் உள்ள எல்லா ஹவர்ஸும் நடக்காது, ஒரு கன்ஃபார்ம் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரீ ஹவராது இருப்போம். அதுக்கப்புறம் இப்போ செமஸ்டருக்கு வருவோம். செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து காலேஜ்லேயே தான் வந்து கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க, ஆனால் கரெக்ஷனுக்கு வந்து வெளியே தான் போகும். செமஸ்டரில் வந்து பாஸ் பண்ணுறாங்க, எஸ்ஆர்எம் தான் வந்து ஃபஸ்ட் இயர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் ஒரு ரூமர்லாம் போயிட்டுருப்போம். பட் அது எஸ்ஆர்எம் தண்ணி அங்கேயும் கூட அப்படி பண்ண மாட்டாங்க, அரியர்லாம் இருக்குது ஃபஸ்ட் இயர்லேயும் கிளாஸில் வந்துச்சு. ஸோ நிறைய பேர் சொல்கிறது இதெல்லாம் நம்பாதீங்க, படிங்க, இதாவது ஹோம்ஒர்க் படிக்கிட்டு வந்தால் வாழ்க்கைன்னு சொல்ல, டாப் மார்க் எடுத்தவரும் பாஸ் ஆகிற அளவுக்கு படிக்கலாம். நான் ஃபஸ்ட் இயரில் எழுதி இருக்கேன், செகண்ட் இயரில் வருவான்னு தெரியல, பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. இதை தான் அவர்கிட்ட சொல்ல நினச்சேன், சொல்லியாச்சு. வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா இதெல்லாம் தவிர்த்துட்டு ஓகேவா, இதையே வந்து கேட்கக்கூடாது ப்ரோ, இதெல்லாம் உண்மையாக நான் ஒரு வீடியோ பார்த்தப்படா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன், அது தப்பாக நினச்சக்கூடாது ஓகேவா. ஏன்னா இப்போ ஆல்ரெடியே நிறைய டிஎம்ஸ் இருக்குது, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பேசினா கடுப்பாக இருக்கும்ல. அதுவும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே சொல்கிறோம், இவ்வளோ கேட்டு திரும்பி அதெல்லாம் வந்து உண்மையான்னு கேட்டாங்க, என்ன நான் பொய்யா சொல்ல போகிறேன், இதெல்லாம் ராமபுரம் பசங்க மேலே இருக்க ஒரு வன்மம், தப்பா தெரியுங்க, எல்லாம் சும்மா ஃபன்னு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்னா அதை கேளுங்க, ரிப்ளை வரணும் போச்சுக்கூடாது ஓகேவா. நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் காலேஜில் கூடிய சீக்கிரம் பார்ப்போம். ஆனந்த மக்கள் லோகேஷ் விஜய், டேக் கேர்.